எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காரசாரமான இட்லி பொடி தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போறோம் இதுக்கு தேவையான பொருளுமே ரொம்ப கம்மி தான் இதை வந்து செஞ்சு ஒரு ஏர்டைட் பவுல்லையோ ஒரு கண்டெய்னர்லேயோ வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரையும் அப்படியே இருக்கும் வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருளாக என்னென்னன்னு பார்த்துர்லாம் அதுக்கு வந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க வரமிளகா மொளகா கடலைப்பருப்பு கல்லுப்பு கருவேப்பிள்ளை பெருங்காயத்தூள் இப்போ இந்த பொருளெல்லாம் பயன்படுத்தி இட்லி பொடி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சுட்டு கடாய் எடுத்து வச்சிடலாம் ஒரு கனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எல்லாத்தையும் நம்ம வந்து ட்ரையாக வந்து வறுத்தெடுக்க போகிறோம் இப்போ கடாய் வந்து சூடாகட்டும் இப்போ கடாய் சூடாயிருச்சு இப்போ வந்து கருப்பு உளுந்துருக்கு இல்லையா அதை சேர்த்துடலாம் இன்னைக்கு நான் வந்து இரநூறு கிராம் கருப்பு உளுந்து சேர்க்க போகிறேன் நீங்கள் கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா நார்மல் உளுந்து இருக்கும் இல்லையா அதை வந்து சேர்த்துக்கோங்க கருப்பு உளுந்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சத்தான சத்தாகவும் இருக்கும் அதுக்காண்டி தான் இப்போ இதை வந்து நல்லா எடுத்துக்கலாம் இப்போ உளுந்து வந்து நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து இதை வச்சிடலாம் இப்போ அடுத்து என்னன்னா அதே பேனில் வந்து கடலைப்பருப்பு இது வந்து வாசத்துக்காண்டி சேர்த்துக்கிறது இது வந்து கால் பங்கு நீங்கள் எவ்வளோ உளுந்து எடுக்கிறீங்களோ அதில் கால் பங்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம் இப்போ கடலைப்பருப்பையும் நல்லா வறுத்தாச்சு இதையும் வந்து பிளேட்ல மாத்திடலாம் இப்போ வந்து வர மிளகாயை சேர்த்துடலாம் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இதையும் நல்லா வறுத்து எடுத்துருங்க இப்போ கருவேப்பிலை எடுத்துருந்தோம் இல்லையா அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம் இதுவும் நல்லா வரு வருத்தாச்சு இதையும் வந்து பிளேட்டில் மாற்றிடலாம் தனியாக இப்போது இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து கல்லுப்பும் பெருங்காய தூளையும் சேர்த்து இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் இப்போ வந்து மிக்ஸியில் வந்து இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துடலாம் நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துருங்க அருமையாக ரெடி ஆகிடுச்சு நம்மளோட இட்லி பொடி ஒரு நாலஞ்சு பொருள் வச்சு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ